இந்த வீடியோல ஐந்து புலவர்களுடைய வேறு சிறப்பு பெயர்கள் அதை பத்தி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல கண்டிப்பாக ஒன்னு அல்லது இரண்டு கொஸ்டின் இதுலேருந்து கேட்கலாம் அதனால மிஸ் பண்ணாம பாருங்க அகத்தியர் அகத்தியரை எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் குருமுனி பொதியில் முனிவன் மாதவ முனிவன் அமர முனிவன் குருமுனி என்று அழைக்கப்படுவர் யார் அகத்தியர் பொதியில் முனிவன் என்று அழைக்கப்படுவர் யார் அகத்தியர் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்பர் அடுத்தது வந்து நம்ம கம்பரை பற்றி பார்க்கலாம் கம்பரை வந்து எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அரையன் வர்மன் மணியன் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கல்வியில் பெரியவர் சரிங்களா ஸோ அரையன் வர்மன் மணியன் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கல்வியில் பெரியவன் அடுத்து பாரதியார் பாரதியாரை வந்து எந்தெந்த பேர்லலாம் அழைச்சிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மகாகவி ஜெல்லிதாசன் விடிவெள்ளி புது கவிதையின் தந்தை எட்டேபுரத்து கவி தமிழ்நாட்டின் கலில் ஜிப்ரான் தமிழ்நாட்டின் கலில் ஜிப்ரான் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தேசிய கவி பாட்டுக்கோறு புலவன் விடுதலை கவி விடுதலை கவி என்று அழைக்கப்படுவர் யார் பாரதியார் விடிவெளி என்று அழைக்கப்படுவர் யார் பாரதியார் தமிழ்நாட்டின் கலில் ஜிப்ரான் என்று அழைக்கப்படுவர் யார் இந்த கொஸ்டினை டிஎன்பிசில் இப்படி கேட்டிருக்காங்க ஸோ அதனால எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா புக்கிலிருந்தையும் நான் ரெஃபர் பண்ணி இது உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க பாரதிதாசன் பாவேந்தர் புரட்சி கவிஞர் புதுமை கவிஞர் இயற்கை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் புதுவை குயில் பாவேந்தர் புரட்சி கவிஞர் புதுமை கவிஞர் இயற்கை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் புதுமை சாரி புதுவை குயில் இந்த பேர்லையும் பாரதிதாசனை நம்ம அழைக்கலாம் திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் இவர் எப்படிலாம் அழைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் தமிழ்தென்றல் தமிழ் பெரியார் தமிழ் தென்றல் தமிழ் பெரியார் தமிழ் முனிவர் தொழிலாளர்களின் தந்தை உரைநடையின் தந்தை இப்படின்னு இவரை கூப்பிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் மிஸ் பண்ணால் படிச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்